வணக்கம், வாழ்க நலம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, வாழ்வை வளமாக்கும் ஒரு நல்ல நாள் இப்போ வருது, அந்த நாளை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் என்னென்னா, உங்ககிட்ட யாராவது உதவி கேட்குறாங்கன்னா, அந்த உதவி செய்ய முடியலன்னா, அவங்களுக்கு அந்த உதவி கிடைக்கணும்னு சொல்லி கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணுங்கள். அப்படி பிரார்த்தனை பண்ணாலுமே நாம் உதவி செய்ததுக்கான பலன் இது, ஒரு நல்ல ஒரு மனிதாபிமான ஒரு புண்ணியம் சேர்க்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஷயத்துக்கு வந்துடுவோம். வாழ்வை வளமாக்கும் ஒரு அற்புதமான நாளை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது எந்த நாள் அப்படின்னா, இப்போது தசரா நடந்துகிட்ருக்கு, அதாவது நவராத்திரி விழா நடந்துக்கிட்டே இருக்கு இல்லையா. இதில் கடைசி நாள் எந்த நாள்னு சொல்லுவாங்க அப்படின்னா, விஜயதசமின்னு சொல்லுவாங்க. தசமி அப்படின்னா பத்தாவது நாள்னு அர்த்தம், பத்தாவது நாளாக தசமின்னுவாங்க, விஜயதசமி. விஜயம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஜெயம்னு அர்த்தம். விஜயம்னா வந்துட்டோம்னு அர்த்தம், அவர்கள் விஜயம் செய்கிறார்கள்னு பழைய சினிமா படத்தெல்லாம் பார்க்கலாம். அப்படின்னா என்னென்னா, அவங்க வர்றாங்கன்னு அர்த்தம். மன்னர் விஜயம் செய்கிறார், ராணி அவர்கள் விஜயம் செய்கிறார், இன்று விஜயம் செய்கிறார் அப்படின்னு சொல்லுவாங்க. அது விஜயம்னா வர்றாங்க. இது பத்தாவது நாள் வரக்கூடிய ஒரு நல்ல நிகழ்ச்சி, வாழ்வை வளமாக்கும் நிகழ்ச்சி. சரி, அன்றைக்கி என்ன பண்ணலாம், என்ன பண்ணால் நம்ம வாழ்க்கை வளமாகும்? முதல்ல இது கொஞ்சம் பெரிய வீடியோவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ரெண்டு மூணு விஷயம் ஒரே வீடியோவில் பார்த்துடலாம், ஏன்னா நாள் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறத தனித்தனியாக வீடியோ போட்டுட்ருக்க முடியாது. நிறைய பேருக்கு கொலு வைக்கிற பழக்கம் உண்டு, சில பேருக்கு கொலு வைக்க மாட்டீங்க. அப்படி கொலு வைக்கிற பழக்கம் இருப்பவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த வாட்டி அவங்க வீட்டில் ஏதாவது ஒரு கெட்ட சம்பவம் நடந்துட்டால் கொலு வைக்க மாட்டாங்க. சில குடும்பத்தார் வைக்க மாட்டாங்க, சில பேர் வச்சுட்றாங்க வழக்கத்தை நிறுத்தக்கூடாதுன்னு. சரி, இந்த மாதிரி நீங்கள் கொலு வைக்க இந்த வாட்டி வைக்க முடியல அப்படிங்கிறவங்களும் சரி, கொலு வைக்கணும்னு எனக்கு ஆசை அப்படிங்கிறவங்களும் இந்த வீடியோ பாருங்கள். அதையும் தாண்டி என்னால் கொலுலாம் வைக்க இப்போ நாளெலாம் கடந்துடுது, இதோடைய மொத்த பலனும் விஜயதசமி அன்னைக்கு எடுத்துடலாம். எப்படி கொலு வைக்காமல் விட்டவங்களும் அன்னைக்கு ஒரு நாள் பூஜை செய்து அந்த பலனை எடுக்கலாம். எனக்கு கொலு வைக்கணும்னு ஆசை நான் பண்ணலை, விஜயதசமியை கொண்டாடணும்னு ஆசை, ஆனால் நம்ம வீட்டில் அதெல்லாம் பழக்கம் இல்லை, அந்த மாதிரி சிலைகள்லாம் வச்சு இதெல்லாம் வச்சு படிப்படியாக வச்சு பண்ணுற பழக்கம், ஆனால் ஆசை அதோடைய பலன் கிடைக்கணும்னு ஆசைன்னா அவங்களும் இதை செய்யலாம். அது போக எல்லாருமே இதை செய்யலாம் நமக்கு. சரி, என்றைக்கு விஜயதசமிக்கு என்ன பண்ணுங்கள், இந்த கொலுவை தவற விட்டவங்களும் அல்லது கொலு வைக்கணும்னு ஆசைப்பட்டவங்க என்ன பண்ணுங்கள், விஜயதசமி அன்னைக்கு நான் சொல்கிறது கடைசி நாள் அன்னைக்கு 9 குத்து விளக்கு வேணும் நமக்கு. 9 குத்து விளக்கு இருக்கணும். நம்மக்கிட்ட 9 குத்து விளக்கு இல்லை அப்படின்னா, 9 அகல் விளக்கு. அகல்னால் அந்த குட்டியாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் தாராளமான அகல் விளக்கு வாங்கிக்கிங்க, மண்ணால் ஆன அகல் விளக்கு இருக்கட்டும். 9 குத்து விளக்கு இருந்தால் நல்லது. குத்து விளக்கு 9 இருக்காது நம்மக்கிட்ட, யார்கிட்டையாவது நீ அக்கம்பக்கத்தில் கலெக்ட் பண்ணி பண்ணுறதா இருந்தாலும் நல்லது தான். மெடியலைன்னா 9 அகல் விளக்கு எடுத்துங்க, 9 அகல் விளக்கை லைனாக அடிக்கிடுங்க. விஜயதசமி அன்னைக்கு சாயந்தரம் வேலையில் நான் சொல்கிறது, சாயந்தரம் 6 மணிக்கு மேலே லைனாக அடிக்கிட்டுங்க. அதில் எல்லாத்துக்கும் தேவையான எண்ணெய்கள்லாம் ஊற்றிடுங்க. எந்த எண்ணெய் ஊற்றினாலும் ஒரு ஸ்பூன் நெய் எல்லாத்துலேயுமே, 1 துளி தேன் எல்லாத்துலேயுமே, 1 துளி தேன் விட்டுங்க, 1 ஸ்பூன் நெய் விட்டுங்க, மீதி உங்களுக்கு என்ன எண்ணெய் தேவையோ அந்த எண்ணெயை போட்டு எல்லாத்தையும் எடுத்துங்க. பஞ்சு திரியை பயன்படுத்துங்க, அந்த திரியை தான் நீங்கள் பயன்படுத்தணும். எல்லாத்துக்கும் போட்டுங்க, எல்லாமே கிழக்கு நோக்கி, அதாவது நீங்கள் அந்த விளக்கோடைய அந்த திரியோடைய முனை வந்து எல்லாம் கிழக்கு நோக்கி இருக்கணும், அந்த மாதிரி தயார் பண்ணி வச்சுங்க. 9 ஒவ்வொரு வெத்தலைப்பாக்கு செட்டு வச்சுங்க, 1-2 பழம் ஒரு வெத்தலைப்பாக்கு வச்சு ரெடி பண்ணிங்க, எல்லாம் 9. பிரசாதம் தயார் பண்ணிங்க, ஒரு சக்கரை பொங்கலோ ஒரு கேசரியோ அல்லது பாயசமோ சிறப்பு. கேசரியை விட நமக்கு வந்து சக்கரை பொங்கலோ அல்லது பாயசம் சிறப்பு, பாயசம் இன்னும் நல்லது. இது வந்து 9, அதையும் தயார் பண்ணிக்கிங்க. இப்போது ஒவ்வொரு தீபத்துக்கு நேராக 1 செட்டு வெத்தலைப்பாக்கு வச்சுட்டிங்க, ஒவ்வொரு பிரசாதத்தையும் வச்சுட்டிங்க, எல்லாத்துலேயும் 11 ரூபா காசு வச்சுருங்க எல்லாத்துக்கும். மொத்தம் 9 செட்டு, இது 10 செட்டு, மன்னிக்கணும் நான் 9 சொல்லின்னு வந்துட்டேன், 10 இருக்கும், 10 விளக்கு, 10 வெத்தலைப்பாக்கு பழம், இப்படி எல்லாமே 10 வச்சுங்க. வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், கீழே ஏதாவது தரை விரிப்பு போட்டு, தருபப்பாயோ அல்லது நல்ல இந்த பெட்ஷீட்டோ நல்ல துணியோ ஏதாவது ஒன்று அதிகமாக பயன்படுத்தாத துணி இல்லை மணக்கட்டை போட்டு உட்காந்துங்க. உட்காந்துக்கிட்டு இன்றைக்கி விஜயதசமி, இந்த விஜயதசமியை நினச்சிக்கிட்டு இந்த 10 மனசில் எடுத்துங்க. உங்களுக்கு தெரிஞ்ச எத்தனை சாமிகள் இருக்கோ எல்லா சாமியும் மனசார கும்பிட்டுங்க. ஏன்னா ப்ரொசீஜர் படி செய்யணும்னு அவசியமே இல்லை, விஜயதசமிக்கு இப்படித்தான் செய்யணும்னு அவசியம் இல்லை, எப்படி வேணாலும் வச்சு வழிபாடலாம். 10 விளக்குக்கும் ஒவ்வொரு சாமி ஒவ்வொரு விளக்கும்
ஒவ்வொரு தேவதை உட்கார்ந்துருக்கிறதா மனசில் பாவனை பண்ணிக்கணும். ஒவ்வொரு விளக்குலையும் ஒரு ஒரு கடவுள் இருக்கிறதா நீங்கள் பாவனை பண்ணிக்கணும். இதில் முக்கியமான கடவுள்கள் மூணு பெண் தெய்வத்தை தான் பிரதானப்படுத்துகிறாங்க. எப்படின்னா துர்கை, காளி, துர்கை அம்மன், இதெல்லாம் ஒரு ரகம், எல்லாம் ஒரே ரகம், அது ஒன்றும். மகாலட்சுமி ஒரு ரகம், அடுத்தது சரஸ்வதி தேவி ஒரு ரகம். இப்படி தான் இந்த மூணு தான் பிரதானப்படுத்துகிறாங்க. ஒவ்வொரு சாமிக்கும் மூணு நாள் மூணு நாள்னு ஒதுக்குறாங்க. அப்படி நமக்கு வந்து உங்கள் மனசில் எப்படி இப்படிலாம் ப்ரொசீஜர் படி செஞ்சாலும் சரி, ப்ரொசீஜரே வேணாம். மானசீக சக்தியே தெய்வ அனுக்கிரக சக்தின்னு சொல்லுவாங்க. அதாவது உங்கள் மனசில் என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் தெய்வ சக்தி. இப்படி தான் சாமிக்கு முன்னும் இப்படி தான் மந்திரம் சொல்லணும் அப்படின்லாம் கிடையாது. உங்கள் மனசில் எப்படி நல்லா படுதோ அப்படியே செய்துக்கணும். மந்திரம் சொன்னால் தான் நடக்கும்ன்றதெல்லாம் கிடையாது. வரலாற்றில் வந்து பாடியே சாமியை வர வச்சது இருக்குது, பாடியே சாமியை வந்து வரம் கேட்டதெல்லாம் இருக்குது, பேசியே பண்ணதும் இருக்குது. மந்திரம் சொன்னால் தான் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. அதெல்லாம் போகட்டும். வச்சு உங்களுடைய தேவைகள் என்னவோ ஒவ்வொரு ஒரு பத்து தேவைகளை பூர்த்தி எழுதி வச்சுங்க. ஒரு பேப்பரில் எழுதிங்க, பத்து விஷயங்கள் எழுதிக்கலாம். ஒரு விளக்குக்கு நேராக ஆரத்தி பண்ணும்போது ஒரு விஷயத்தை வேண்டிக்கிங்க. உதாரணத்துக்கு நமக்கு வந்து பணம் வரணும், கடன் இல்லைன்னா வேலை, வாகனம், வீடு, இது எதே வேணாலும் பத்து சப்ஜெக்ட், பத்தையும் பத்து ஒவ்வொரு விளக்குக்கு நேராக நீங்கள் ஆரத்தி பண்ணும்போதும் ஒவ்வொன்றும் ஒரு ஒரு விளக்கில் ஒரு ஒரு தேவதை இருக்காங்கன்னு நீங்கள் மனசில் நினச்சிணும். ஒரு ஒரு சில மாதிரி மைண்டில் வச்சுங்க. இதெல்லாம் ஆரத்தி பண்ணிவிட்டு கும்பிட்டுட்டு பிரசாதம் எடுத்து எல்லாரும் பகிர்ந்துங்க. பகிர்ந்துட்டு இந்த விளக்கு என்ன பண்ணுங்கள், ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் கழித்து குளிர வச்சுட்டு இதெல்லாம் எடுத்து வச்சுருங்க. எண்ணெயெல்லாம் ஒரே எண்ணெயாக ஊற்றி வச்சுங்க. அந்த எண்ணெயை திரும்பவும் நீங்கள் பயன்படுத்தலாம். இந்த பிரசாத சட்டெல்லாம் எடுத்துங்க. இதில் மட்டும் மறுநாள் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த ஒவ்வொரு வெத்தலைப்பாக்கு பழத்தையும் பழத்தோடு சேர்த்து ஏதாவது ஜீவராசிகளுக்கு கொடுக்கலாம். மாட்டுக்கோ ஆட்டுக்கோ எதுக்கு வேணாலும் கொடுத்துடலாம். அது மாதிரி கொடுத்துருங்க. எல்லாமே அது மாதிரி மாடுகளுக்கு கொடுக்கறது சிறப்பு. இதை செய்தாலுமே விஜயதசமியோடைய அனுக்கிரகம் கிடைச்சிடும். பத்து நாள் பூஜை பண்ணாததுடைய பலன் அன்னைக்கு ஒரு நாள் கிடைச்சிடும். இதை செய்தால் உங்களுடைய காரியங்கள், காரிய அனுக்கிரகங்கள் அத்தனையும் காரிய சித்தியாகும். இன்னொன்று, விஜயதசமிக்கு இன்னொரு ஒரு விஷயம் செய்யலாம். ஏதாவது ஒரு கணக்கு தொடங்கலாம், பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம், இல்லை ஒரு புது தொழிலை தொடங்கலாம், இல்லை இந்த மாதிரி நம்ம எதாவது செய்யலாம்னு சொல்லிட்டு அன்றைக்கி எழுதுங்க. ஏன்னா அன்றைக்கி ஒரே நாளில் எல்லாம் செஞ்சிட முடியாது இல்லையா. இந்த மாதிரி நான் வந்து இதை ஆசைப்பட்றேன், இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ்ன்னு சொல்லி நீங்கள் ஒரு பேப்பரில் எழுதி அன்னைக்கு சாமி முன்னாடி வச்சிடலாம், கோரிக்கையாக கூட வச்சிடலாம். நான் சொன்னது இந்த பத்து ஆரத்தி இல்லாமல் இதெல்லாம் செய்யலாம். புதிய தொழில், புதிய வீடு, புதிய விஷயங்கள் விஜயதசமிக்கு செய்வது அத்தனை சிறப்பு. எல்லா தெய்வ அனுகிரகங்களும் கிடைச்சிடும். தசமி அப்படின்னு சொல்லிட்டான், பத்தாவது நாள் விஜயம் செய்கிறாங்க. அப்போ நம்ம கோரிக்கைகள் இதெல்லாம் ஒன்று. இதுக்கு அடுத்ததாக அன்னைக்கு எல்லாருக்கும் நான் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம், ஒரு உண்டியல் வாங்கிங்க. ஒரு உண்டியலில் வந்து அன்னைக்கு பணம் போட்டு சேர்க்க ஆரம்பிங்க. அது எதுக்காக வேணாலும் சேர்க்கலாம். வீட்டுக்கு வேணும்னு சேர்க்கலாம், கடன் அடையணும்னு சேர்க்கலாம், வாகனம் வாங்கணும்னு சேர்க்கலாம், இல்லை குடும்பத்துக்கு ஏதாவது ஒரு வளர்ச்சி கிடைக்கணும்னு சேர்க்கலாம். எதுக்கு வேணாலும் அன்னைக்கு சாயந்தரம் தொடங்குங்க. பேங்க் அக்கௌண்ட்லாம் ஓப்பன் பண்ணதாங்க பகலில் போய் பண்ணிட்டு வரணும், சரிங்களா? ஒருவேளை அன்னைக்கு வந்து நமக்கு பேங்க் இருக்காது, லீவ் இல்லையா, முன்னாடியே நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த புக்கை எடுத்துகிட்டு போய் அங்கே அன்னைக்கு வச்சுடுங்க. வச்சுட்டு நம்ம இப்படி இப்படி ஒரு ஒரு பாவனையாக பண்ணிக்கலாம். ஒரு உண்டியலில் பணம் சேர்க்க ஆரம்பிங்க. அதே மாதிரி அன்றைக்கி ஏதாவது ஒரு சுப பொருள் வாங்குங்க. ஒரு விளக்கு வாங்குங்க, ஒரு மணி, இந்த சாமி பெல் அடிப்போம்ல அந்த மணி ஒன்று வாங்குங்க, இல்லை ஒரு ஏதோ ஒன்று ஒரு நல்ல பொருளை வாங்கி சாமிகிட்ட வைங்க. இதெல்லாம் செய்தால் குடும்பத்தில் அனுகிரக சுபிட்சம் ஏற்படும். விஜயதசமி உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு விஜயத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு நான் சொல்கிறேன். நான் சொன்னதை செய்து உங்களுடைய வாழ்க்கையில் வளம் பெற்று நலம் பெறுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க நலம்.